ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூஜை அறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய டைட்டில். ஸோ பூஜை ரூமில் ஜென்ரலாக இரும்பு சம்மந்தப்பட்டதை நாம் பயன்படுத்தவே கூடாது. இந்த எவர் சில்வர் டம்ளரு, அப்புறம் எவர் சில்வரில் வந்துட்டு இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம சில பெட்டி எல்லாம் இருக்கும், நம்ம சாமியை உள்ளே வச்சு நம்ம மூடுறோம் இல்லையா, அந்த பெட்டியில எல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு தாப்பால் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாக இரும்பு சம்மந்தப்பட்டதை நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. மர சம்மந்தப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தலாம். இப்போ மரத்தில் வந்து டப்பா, அதில் நம்ம கிருஷ்ணர் வைக்கிறது, மரத்தில் ஆன டப்பாவில் நம்ம சுவாமியெல்லாம் வைக்கிறது, அந்த மாதிரி மரம் சம்மந்தப்பட்டது வைக்கலாம். மண் சம்மந்தப்பட்டதை கண்டிப்பாக வைக்கலாம். வெள்ளி, காப்பர், இல்லைன்னா வந்து தங்கம், இந்த மாதிரியான உலோகங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இரும்பை தவிர. அதே போல் விளக்கேற்றும் பொழுது நம்ம கடலெண்ணெய், பாமாயில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக நல்லெண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய், இந்த மூன்று எண்ணெய் தான் ரொம்ப உகந்தது. ஒரு சிலர் வந்து வேப்பெண்ணெயும் சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எண்ணெயும் சேர்த்து விளக்கேற்றலாம். பட் யூஸ்வலாக இந்த மூன்று எண்ணெய்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உண்டு. கடலெண்ணெயும் பாமாயிலும் தரித்திரத்தை கொடுக்கும், அதனால் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பழைய பூக்கள், இந்த காஞ்சி போன பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவெல்லாம் நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பூ, பேப்பர் பூ, இது ரெண்டும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதில் கிளாத்தில் வந்து பூ வரும் சிலதெல்லாம், அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்து துணியினால் ஆன சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்கு, ரப்பரு, பேப்பர் மெஷ், இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக வாசனை இல்லாத எந்த ஒரு மலரையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. கனகாம்பரம், டிசம்பர் பூ, இந்த மாதிரி வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாது. செம்பருத்தி பூ இதில் எக்ஸப்ஷன். செம்பருத்தி பூ வந்து வாசனை கிடையாது, பட் செம்பருத்தி பூ நம்ம பயன்படுத்தலாம். நந்தியாவட்டை வந்து பயன்படுத்தலாம். இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பரு, இந்த மாதிரி பேப்பரு, இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள். இந்த மார்பிளில் வந்து ஒரு சில மார்பிள் வந்து இதுக்கு வந்து நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடாது. அந்த மார்பிள்லேயே பச்சை கலரில் ஒரு ரேகை ஓடும், அந்த பச்சை கலர் ரேகை ஓடுறதை நம்ம பயன்படுத்தலாம். கருப்பு, இல்லைன்னா ஒரு மாதிரியான கருநீலம், இதெல்லாம் ஓடும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான மார்பிளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சுவாமியை வந்து நம்ம வைக்கிறது, இல்லை வந்து பூஜை ரூமில் எல்லாம் பலகையெல்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ நம்ம மார்பிள் ஸ்லாப் எல்லாம் போடுறோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்லாப் போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்லாப்லாம் பார்த்து யூஸ் பண்ணோம். சில பேர் கருப்பில் வந்து கடப்பால் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கடப்பா இது கிரனைட் வந்து கருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சிகப்பு கலரில் நம்ம வந்து அந்த ஸ்லாப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம போடக்கூடிய நிறம், அந்த ஒயிட் வாஷ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம அந்த கத்திரிப்பூ கலரை வந்து பயன்படுத்தலாம், அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த என்ன நிறம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் இது அன்றாடம் தினமும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து முறையாக செய்யும் பொழுது நமக்கு நல்ல வைப்ரேஷன் வரும். அண்டு நீ கண்டிப்பாக ஒரு காப்பர் டம்ளர், எல்லாராலேயும் வெள்ளி அதை உபயோகப்படுத்துறதுக்கு வசதி இருக்காது. ஸோ வெள்ளியில் டம்ளரில் தண்ணி வச்சிங்கன்னா சுவாமிகிட்ட ரொம்ப விசேஷம். முடியாதவங்க காப்பரில் வைங்க, இல்லை மண், மட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மண் டம்ளர், மண்ணினால் ஆன அந்த இது, அதில் வைங்க, தப்பே கிடையாது. எவர் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், குடும்பத்துலேயும் வீட்லேயும் நல்ல ஐஸ்வர்யம் வரும். இது எப்படியெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.